அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலைமகள் அகாடமி நான் உங்கள் ஜனனி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நீங்களே கிஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி நம்ம திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் ஏன் நம்ம இப்போ திருக்குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா திருக்குறள் தான் அதில் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய டாபிக் இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேயும் கவர் ஆகும் அண்ட் மெயின்ஸ்லேயும் கவர் ஆகும் யூனிட் எயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் திருக்குறளுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும் இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்லேயே நமக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க ஓகேங்களா நம்ம இது வரைக்கும் மேக்ஸுக்கு எப்படி அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தோமோ அதே மாதிரி திருக்குறளுக்கும் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் திருக்குறளை பற்றின கட்டுரையே நமக்கு ரைட் பண்ண சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ப்ரிலிம் மெயின் ரெண்டுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திருக்குறளை படித்து தான் ஆகணும் அது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க ஈஸி தான் நம்ம அதை விருப்பப்பட்டு படித்தோம்னா அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போது நம்ம இன்றைக்கி ஒரு திருக்குறள் பார்த்துட்டு இதே போல் டெய்லி ஒரு ஒரு திருக்குறள் நம்ம பார்க்கலாம் அப்போ என்னாச்சு ஒன் மந்தில் முப்பது திருக்குறள் நம்ம படிச்சுடுவோமா அவ்வளோதாங்க இதுவும் ஈஸி தான் எல்லாத்தையும் நீங்கள் விருப்பப்பட்டு படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள்லேயே அன்புடைமை அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் ஏன் ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்க்கு எதுங்க ரொம்ப முக்கியம் காசா பணமா இல்லை வசதியா அதெல்லாம் எதுவும் இல்லை லவ் அன்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதனால் தான் நான் இன்றைக்கி அன்புடைமை டாப்பிக்கில் எடுத்திருக்கேன் வாங்க திருக்குறளை பார்க்கலாம் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு இருக்கு தோல் போர்த்த உடம்பு மீண்டும் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாருக்கு இருக்கு தோல் போர்த்த உடம்பு இப்போ குரு குரல் பார்த்தாச்சுங்களா இப்போ இதிலிருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ பில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த த இப்போ ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதில் எதாச்சும் ஒரு ரெண்டு வார ரெண்டு வார்த்தையை விட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த வார்த்தையை நம்ம ஃபில் பண்ணக்கூடாது அதை மாதிரி கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க அந்த வார்த்தையை எடுத்துருவாங்க ஆனால் அதனுடைய மீனிங்ஸை வந்து கேட்பாங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் குரலை நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் இப்போ இந்த குரலை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாவது அடியில் பாருங்கள் எண்பு தோல் போர்த்த உடம்பு ஓகேங்களா அப்படின்னு வந்ததுன்னா நம்ம இந்த இந்த குரல் தான் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதனுடைய மீனிங்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பொருள் அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடம்பு அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் ஓகேங்களா உங்களுக்கு புரியுதா இப்போது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பு ஒருத்தவங்கிட்ட அன்பு லவ் இருக்கிறது தான் ஒரு உயிருள்ள உடம்பாகவே அவர் நினைக்கிறாரு அன்பு இல்லைன்னா அது வெறும் உயிரற்ற வெறும் எலும்பும் தோலும் இருக்கும் உடம்பு மட்டும்தான் அப்படின்னு கூறுறாரு புரியுதுங்களா இப்போ அகைன் குரல் பார்க்கலாம் அன்பின் வழியது உயர்நிலை அக்திலாக இருக்குது எண்பு தோல் போர்த்த உடம்பு இப்போ நம்ம மீனிங் அப்புறம் இந்த குரலை படித்து பாருங்க இதோட மீனிங் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எண்பு தோல் போகிற உடம்பு எண்பு அப்படின்றதுடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலும்பு இப்போ அந்த லாஸ்ட் அடியில் என்ன சொல்லியிருக்காங்க எலும்பு தோல் போர்த்த உடம்பு ஓகேங்களா இதிலே உங்களால் மீனிங் புரிஞ்சுக்க முடியுதா அன்பு இல்லைனா அது வெறும் எலும்பும் தோலும் ஒரு போத்தி வச்சுருக்க ஒரு உடம்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ உங்களால் ஈஸியாக ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியுங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நம்ம இதே போல் தினம் ஒரு ஒரு திருக்குறள் மட்டும் படித்தாலே போதும் நம்ம டெய்லி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை பற்றியும் நம்ம க்ளாஸை பற்றியும் சஜஷன் சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லை ஏதாச்சும் சொல்லணுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜர்னி தேங்க்யூ